सद्गुरुभ्यो नमः सत्सद्गुरुभ्यो नमः सत्सद्गुरुभ्यो नमः श्रीमान् वेङ्कटनाथार्य कविदाक्षिरिये श्री वेदान्ताचार्यो मे सन्निधत्तामुदाशी पशमितकलिदोषां प्राज्ञभोगानुबन्धां समुद्रगुणजातां सम्यगाचारयुक्तां सुजन बहुमान्यां शैलीं वेङ्कटाद्रौ श्रियम् उभयनित्यं श्रीनिवासत्वमेव கண்ணடையமக்கு காட்டும் வெப்பு தடுவினை இருவனையும் கடையும் வெப்பு எண்ணங்களை வீழன்ன பெயரும் வெப்பு திறந்து வரும் தீர்த்தங்கள் தெரிந்த வெப்பு முன்னையற்றின் போரதன புகழும் வெப்பு பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெப்பு விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெப்பு வேங்கர் வெப்ப விளங்கும் வெப்பு அகூபாரீரே கோலக சமய வைத்தண்ட கஜவைகி அனுதுவாத்யாம்யமுத்தியாக்கியமனவாம்யாதேவனுடைய ஒரு கிருபை பெருமாளே ஆற்றிருக்கிறது பண்ணி வைக்கிறாரும் நமக்காக தயாதேவன் விஸ்வாகரன் என்ன பண்றா அப்படின்னு வெள்ளத்தை மேல நம்ம வேலை அப்படியே பெருகி வைக்கிறோம் ஒரே பழைய காலத்துல ஒரே ஏற்றம் எல்லா சமயம் எல்லாம் ஒன்னாயிரம் போது ஒரே ஜனமாதாயிரம் அது அந்த அப்போ பழைய காலத்துல மட்டும் வந்து வரமான ஒரு அக்னி பெண் குழந்தை வழியாக இருக்கும் அது தபதான் எரியும் அதை மட்டும் யாரும் அணைக்க முடியாது அப்படி ஒரு லோகம்லாம் நம்ம அணைஞ்சவா அது அந்த வீட அந்த பரவாட்டி அணையாது அப்ப என்ன சமுத்திர பழைய இறைச்சல் விடவாக்களுடைய இறைச்சல் இதெல்லாம் சேர்ந்து ஒன்றுமே கேட்காது இந்த மாதிரி இத்தர ஜனங்களுடைய வாதங்கள்லாம் ஒரு இறைச்சல் சத்வசேனா சொல்லும்போது கேட்காது அதை அறக்கணும் அதுக்கு இந்த இறைச்சலே ஒரு படவாட்டிய மாதிரி அது கர்மா அது வியை அதனால கிருபையை பார்த்து கூப்பிடுற அதே மாதிரி வேங்கடநாதன் இருக்கான விரப்பல் தீ கணபதி அவனை நீ என் பக்கம் திருப்பி வைக்கிற அவனுக்கு நான் சங்கரிக்கிற எதார்மாக ரெண்டு விதமான ஆயுதங்கள் அதுவும் ரெண்டு விதமான குணங்கள் இதெல்லாம் வச்சிருக்கானே அதை ரெண்டா பெருக்கி இருக்கு உன்னுடைய குணங்கள் துவைகுண திகுண ரெண்டு நாலு நாலு விதம் ஆகும் உன்னுடைய உன்னுடைய கிருப்பை அதனால அந்த விசந்தாவாதிகள் பேசுற அதெல்லாம் அடைக்கிற நீ அதனால படவாக்கிறீங்க காட்டும் அந்த விதண்டாவாதி பேச்ச இறைச்சி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு சம்பிரதாயத்துக்கு எதிராக அதனால அதை அடைக்கிறதுக்கு பரவாக்கிய மாதிரி பழைய மாதிரி அவ்வளவு ஜலம் வேண்டியது இல்லை தயையே உன்னுடைய திவரை போறோம் அவன் தெளிச்சா போறோம் அவன் தான் இங்க அந்த இறைச்சல அடைங்கிறோம் எனக்கு பெருமான அறிவு ஜெயி அந்த சீனிவாசனுடைய திவ்ய சுரூபம் எங்கும் பரவிச்சு பரபிரம்மன் புகழை சொல்லிட்டு கம் பிரம்ம கம் பிரம்ம கம்னாலும் பரபிரம்மன் கம்னாலும் பரபிரம்மன் அது ரெண்டு விதமான குணங்களை அப்படியே பெருக்கிறது தயாதேவிக்கு மாறா நிர்பயம் அதனால நமக்கு பயம் போயிடுது பெருமாளுமே எல்லாம் பயப்பட வேண்டும் அது பெருமாளுக்கு ஒன்று எல்லாத்தையும் ஒன்றோ தயாதேவி தான் அப்படி பண்ணு அப்படி பண்ணு பெருமாளுக்கு கண்டு எல்லாம் பயப்படுறது வீசா ஸ்வாத் வாசப் பவத்தை காப்பி வீங்கிறது ஒரு நிமிஷம் இல்லைன்னா என்ன ஆகும் அது ஏன் லீவு போறது இல்லை போட முடியாது பயம் பெருமாளுக்கு தண்டிச்சிருவான் சூரிய பெருமான பயத்தினால சூரியன் உதிக்கிறான் பெருமான பயத்தினால் அக்னியை இந்திரலாம் அவ வேலை செய்கிறார் தேவதைகள் அதனால மிருத்யு யமனோடைய வேலை செய்கிறான் அதனால பெருமானையே பயந்து இத்தர தேவதை செய்கிறத இந்த கருமாவனால ஜீவன் அவுக்கக்கூடாது இத்தர சம்பிரதாயத்தால நமக்கு ஒவ்வொரு கத்தி நம்ம அழைக்கக்கூடாது அதெல்லாம் ஒரு தேவதையா உருகழிச்சு விடுறான் தயாதேவி அப்ப இந்த பெருமாள் தய சொல்லப்படாமே செய்யறான் தயா பராதீனத்துவம் பெருமாள் சர்வசுதந்திரம்னு சாஸ்திரம் சொல்ல முடியும் அவனை யாரும் அடைக்க முடியாது அதஸ்யே ஜே கச்சன கஷ்ய நாம மகத்யான உபரிஷத் அதஸ்யே ஜே அவனுக்கு ஈசன் அவன் அடக்கவன் யாரும் கிடையாது அப்ப சுதந்திரன் பரதந்திரம் கிடையாது அவன் கூட பராதீனமாகறான் தயாதேவி பராதீனமாகறான் பிராட்டி போய் சொல்லி பட்டர்லாம் சொல்லியா தலிங்கிட பராதீனா பெருமாள் எப்பவும் பராதீனே கிடையாது இருந்தாலும் பிராட்டி கடைக்கண்ண பார்த்து செய்யறான் கலிங்கிட பராதீனா அதனால
தயவுடைய தயவுடைய சீக்கிரம் அவருடைய தயவுடைய ஒரு சக்தி பெரியதார். ஆனால் அந்த பிரளயத்தை பெரிய பிரளயம் நடக்கிற போது அந்த அவித்தை அப்படியே கர்மா அமுக்கிறதை ஒவ்வொரு இறக்கிறது. அது தகுந்த மாதிரி சித்திர சம்பிரதாய வாதங்கள் அப்படிதான் இருக்குமா, விதண்டாவாதம். அதையும் அடக்கிற போது தயவுடு தயா பிரவாகம் பரமரன் அவித்யா கர்ம சங்கியான் விஷுபுராணம். அவித்யான கருமான அர்த்தம், அது அவுக்குது இறைச்சனாலையும் இத்தர சமுதாய கிரந்தங்களாலையும் வாதங்களாலையும் அந்த தயாதேவி தீவிர அடைகிறது. பழைய மாதிரி சப்தம் இதர சம்பிரதாயங்கள் ஆ ஒவ்வொரு செய்ய ஆடிடும். இப்ப தயாதேவி அப்படியே பெருமாளை மயக்கி நமக்கு பயன்படுத்தி ரொம்ப தயா சிந்தும், நம்ம மேல தயா சிந்தும் பெருமாளே திரும்ப சிந்தும் சிந்துனா கடல் பெரிய கடல் கடல்யாரம் எல்லாம் நம்ம பிரம்ம சிந்து இவோ பிரம்ம தயா சிந்து அவனுக்காட்டும் பெரிய பிரம்ம பிரம்ம சிந்து இவர் அப்படின்னு சொல்லி. அதனால அந்த பழையகால ஜலம் இருக்க அவ்வளவு மேகம் இறைச்சல் ஒரே ஜலம் எங்க பார்த்தால ஜலம் அப்படி மகன சமுத்திர மகனம் பார்த்துக்கிற போது தயாரித்து வந்த போது அபிஷேகம் பண்றது திக்கிரங்கள்லாம் திக்கிரங்கள்லாம் அபிஷேகம் பண்றது. அப்ப இந்த பழையகலம் மாதிரி அபிஷேகம் பண்றாங்க ஜலம் அவ்வளவு கொண்டு வந்தது திக்கிரங்கள் புஷ்பாதார புவனை ஸ்ரீஸ்வதியில் அன்பு இந்த பழையதளம் மாதிரி திருவாட்டிக்கு அவரை குறிச்சா திருமஞ்சனம் பண்ணவர்கள் புஷ்பாதார ஸ்தகித புவனை அதனால் பெருமானத்தின் தாயாருக்கு மிருவாக்கப்படும் போனா தாயாருக்கு ஏதாவது கெடுதல் ஏற்படுமா அது புஷ்ப மாதிரி பண்ணதுதான். அந்த புஷ்ப மாதிரியோடு அந்த பெரிய ஜலதாரி மேலம் பழையதாரக மாதிரி ஜலம் புஷ்கரா வர்த்தக அந்தேகி அதை திருமஞ்சி பண்ண ஆரம்பிக்கிறீர்கள். கிருத்தாரம்பாக கனக கலசேகி பொன் கடகங்களை கொண்டும் அந்த தீபத்தை அப்படியே பிடிச்சி அற்புதம் கஜேந்திரஹான அப்படி அந்த பிழையாக்கினி அங்க ரொம்ப மிருதுவாகவும் வாசனையாகவும் இன்பமாக இருந்து பிழையாட்டி இங்க இதர வித்தியில் பலவாக்கி அமைக்க வேண்டிய நிலையில இருக்கு. இந்த இடத்துல அந்த இறைச்சலம் அந்த இடியும் அந்த ஓசியம் இப்படிதான் அமைதியாக நம்மளை அமைக்கிறது பலவாக எரிக்கிறது. இந்த இடத்தையே எரிக்கக்கூடிய சக்தி பலவாக உண்டு. அந்த பலவா இதெல்லாம் அமுக்கிற சக்தி தயைக்கு உண்டு. அந்த தயினாலே பெருமாள் அவர் சொல்றதை கேட்டு நம்மளை காப்பாத்துறாரு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் ஏதாவது ஜலபிந்து பிரபல சீன தயவுடைய ஒரு திருவிழ போறோம். அந்த திருவையே நம்மளை பூ அடிக்கும் ஆனந்தமாகி ஏக ஒரு சமய வைத்தேன் கஜவை அழிந்தாற்றம் கவித வைத்தியாக்கிய வளவாரம் கிருபேத்வம் தத்தாது பிரதிம விழப பிரதிவீதரபதி பிரதிவீதரபதி ஸ்வரூப த்வைகுண்ய நிஜ பிந்து பிரபகதி முடிக்க 62வது கோபுரம் 62வது சோகத்தில் தீர்த்தாவேதாரின் ஆரம்பிக்க சோகம் 62 தீர்த்தாவேதாரி நியம பரிசுத்தே மிகுதையே நாராயணாதிரிவேங்கடத்தான் நாராயணாதிரி ஒன்றும் அதில் சிகர் நாராயணாதிரி மேலே அழகாக மேலே எழுந்திருக்கான் அவனுடைய பத்ரிகுமார்கள் கருணை நாராயண சிகரி கூட்டஸ்தகிரி கருணையே கொடுப்பச்சாகார என்ன பண்ணி வேதாளி ரிவிசார் வேதாளி வேதாள மாதிரி பேச்சு சாசி மாதிரி நம்மளை அடக்கிறதுகள் எது ஆசைகள் வேதாள மாதிரி இருக்குதுலாம் தனம் வேணும் தானியம் வேணும் கிரகம் தனம் ஆச்சு தானியம் ஆச்சு வீடு வீடு வீடாக வேணும் ஆசை அடங்காது கஷேத்திரம் ஊர் ஊராக வாங்கணும் அவருடைய புத்திராவெல்லாம் சௌக்கியமாக பண்ணி வைக்கணும்னா மிச்சம் நிறைய ஸ்னேகம் வேணும் நமக்கு எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு கலத்திரம் மனைவி மனைவி வேண்டியதான் செய்யணும் சப்பா யாக எல்லாம் பண்ணி சொத்தாதி போகணும்லாம் போகணும் அங்கேயும் அனுபவிக்கணும் இப்படி ஆசைக்கு அளவு உண்டா வேட்டாளம்னா பிசாசி பேரிகளாம் அடங்காது அதுக்கு ஒரு திருப்தியாக கிடையாது
தயாதேவி ஒழிச்சார். இதெல்லாம் இருந்தா மோட்சம் போக முடியுமா? நல்ல சாஸ்திரம் வர முடியுமா? அதனால முமுக்ஷுனாயோகேனி நம்மள சரணாகதிகள் மூத்தார் தயாதேவி மோட்சம் போக ஆசைப்படுறாங்க. பெருமாள் தண்டனை கொடுத்து சேர்த்துக்காத போட போறாரு என்று நம்மளை சேர்த்துக்க வைக்கிறார். நம்ம மோட்சம் போல ஆசை வரும், எல்லாரும் கொடுத்து சேர்த்து போறான். முமுக்ஷுனா முமுக்ஷுனா மோட்சம் போகிறது ஏங்கிறவன். அவன் அவனாண்டா கூட கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இதெல்லாம் உபாசனை. அது ஆசைப்படுறாங்க. இதெல்லாம் பண்ண முடியுமா? இதெல்லாம் பண்ண முடியாது. பக்தி யோகத்தில் எவ்வளவு நியமங்கள் நிச்சயம் விடாத பண்ணணும். சன்னாசிரமங்களை அதுக்கு அங்கமா வச்சுக்கணும். ஆச்சாரங்களை அங்கமா வச்சுக்கணும். எட்டு அங்கத்தோட வரணும். யமே நியமே ஆசனை பிராணாயாமே பிரத்யாகார தியான தாரணா சமாதினு இந்த எட்டு அங்கங்களோட அனுஷ்டிக்கணும். அந்த சாங்கிய யோகம் பக்தி யோகம் இதெல்லாம் யமங்கள் உள்ளியங்களை அடக்கணும். நியமங்கள் அதுக்கு வேண்டிய சாஸ்திரங்களை என்னென்ன ரூல்ஸ் அதாவது அற்புதம் நடக்கணும். ஆசனங்கள் பத்மாசனம் கிருத்திகாசனம் சுஸ்திகாசனம் எத்தனை ஆசனங்கள் இருக்கு தபஸ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் போட்டுட்டு போகணும். பிராணாயாமம் மூச்சை நன்னா அடக்கி ஒரு பல நாள் நடக்கி இப்படி அது ஒரு அங்கம். மூச்சு அடக்கினா ஆயுள் வந்து வந்திக்கும். நம்ம கூட கர்மாவது பிராணாயாமம் பண்ணுறோம். எதுவும் மூக்க தொற்று அது போடுவான். மூணு பிராணாயாமம் உண்டு. ஒரு பிராணாயாமே என்ன மந்திரத்தோட வியாசத்தில் பூர்போசுவ மந்திரத்தோட அவர் இழுக்கணும். அப்புறம் நடுவில் நிறுத்தணும். ரெண்டாவது பங்கு அப்படியே நிறுத்தணும் அந்த வாழ்வை. அது மூணாவது பங்கு மெதுவாக விடணும். இது ஒரு பிராணாயாமம். இந்த மாதிரி மூணு பண்ணா கருமாக்க மூணு பிராணாயாமம் பண்ணுவா. பிராணை நம்ம உயிர் கணக்கு வச்சிருக்கான் பகவான். எவ்வளோ உயிர் கிடைக்கு பிராணாயம் மூச்சு எவ்வளோ இருக்கு. நம்ம பிராணாயாமம் பண்ணுறதால அந்த மூச்சு தான் நமக்கு சேவிங்கிறது. யார் பிராணாயாமத்தை ஒழுங்கு பண்ணுறா? இது பக்தியோகாரி பிராணாயம் ஒன்று விசேஷம். அப்போ யமன் நியமன் ஆசனம் பிராணாயாமன் அடுத்த அங்கம் பிரத்யாகாரம். அப்படியே பக்தி யோகம் பண்ணுற போது நம்ம புத்தி வெளி இந்திரியங்கள் வெளியே வெளியே போயிடும். பாட்டு கேட்கறதுக்கு நாக்கு சொல்லி எழுதுறதுக்கு இன்பமா இந்த அஞ்சு பஞ்சேந்திரியங்கள் தசமேந்திரி பஞ்ச இந்திரியங்கள்லாம் அப்படியே வெளியே சுத்த ஆரம்பிக்கும். அது எப்படி போனா இந்த பக்தி சித்திக்கும் யோகம் சித்திக்கும் அதை அடக்கணும். அப்போ யமன் நியமன் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகார தியானம் இவ்வளவு மனிதன் தியானம் பண்ணாங்க. ஒரு தேவதையோ ஒரு மந்திரத்தையோ ஊழல பிரகாரம் தியானம் பண்ண ஆரம்பிக்கணும். தியானம் பண்ணி அப்படியே நிலை நிறுத்தணும். தாரணம் மர வெளி யார் இருந்தாலும் அசையக்கூடாது. அப்படி வால்மீகி புத்தே வெளியே சொல்லி அந்த மாதிரிலாம் மத்தியம் வேணும். அது சமாதி. இந்த பிரதிநிதி பெரு பிராகிருதமான தேகமே இந்த லோகமே தெரியாது. அப்படிதான் இருந்தார் வால்மீகி. அப்படிதான் ராமாயணத்தை தாவர வந்து உபதேசிக்கிறார். எப்படி பண்ண முடியுமா? வேதாளங்கள் இந்த இந்திரியங்கள் எப்படி? அதனால இந்த பக்தி யோகங்களால் முடியாது. ஞானம் கிடையாது, யோகம் கிடையாது. சாங்கிய யோகம் யோகத்தை பண்ண முடியாது. ஜீவன் சம்பந்தமான யோகம் சாங்கிய யோகம். ஆத்ம யோகம் அவர் யோகேனே பக்தி யோகம் கர்ம இந்த யோகத்தாலாம் பண்ண முடியாது. ஆனால் மோட்சம் வரும். அது வழி இருக்கா? இதெல்லாம் சேர்த்து பண்ணுறது சரணாகினால் அமைய முடியும். தேன அப்பதே நாசேனையும் மகாமுனி அப்படின்னு அனுபத்தி சமையல் சொல்றது. அதனால விழித்தா வேதாலே வேணும் பரிசுத்தே விதையே இதெல்லாம் வேணாம் பிரார்த்திக்கலாம். வயாதேவி இதெல்லாம் ஒழிச்சிடலாம். இந்திரியங்களை அடைச்சிடலாம். இதே சுத்தமாக வச்சிருந்தோம் பரிசுத்தே விதையே. அப்போ வெளியில இந்திரியும் எப்படிதான் ஓர் அதை அடக்க ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப கஷ்டம். பொது பிரத்யாக பொது பிரத்யாக இந்திரியங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப கஷ்டம். மகத்பயம் பெரிய பயம். இந்த இந்தியம் கிடைக்கிறது ரொம்ப பயம். திதம் பேசுறது சொல்றார். ஏன்னா பெருமாளே ஒரு தியானம் பண்ண முடியே நம்ம இந்தியம் வெளியே வெளியே ஓடி போறது நிலை நிற்க மாட்டேன்றது பெரிய பயம். அதனால பது பிரத்யாகார பிரபத்தி ஜெயிச்சு பதுவாகும் புடமாக பிரதிநீதாகும். அப்படியே புடம் போடுற மாதிரி ஆறா இந்திரியங்களை ஜெயிச்சுவன் புடமாக பிரதிநீதாகும். அது சரணாகி பண்ண அப்புறம் யம நியம பிரத்யாகாரப்படி ஏற்படுத்தபடி
இவனுக்கு அங்கமா இல்லாதவன் நிச்சயமா பலியாகும். ஆக்யா சேர் ஏன்னா பகவானுடைய ஆக்கி, பகவானுடைய ஆக்கியம் ஒரு மொழி பெருமாள் சொல்றாரு. ஆக்யா சேதி மம துரோகி சங்கல்பம் பண்ணிக்கிற மொழி ஸ்ரீ பகவதாக்யா சிவ நாராயண பேசுறதை பண்றோம். நம்ம நிச்சயமாக பண்றோம். புண்ணியம் சேர்க்கிறது மணல, நம்மளாம் சரணாகதி. இதனால புண்ணியத்தை எதிர்பார்க்கல. ஸ்நானம் சந்தியா தேவோபோகம் பெருமாள் சொல்றதான் பண்றோம். ஆனா பக்தியோகாரங்க அப்படி இல்லை. யோக மன்றம் எல்லாம் அங்கத்தை அரைக்கணும். இன்னும் நம்மளுக்குதான் ஒண்ணும் கிடையாது. மோகங்களும் விட்டுடாம விடக்கூடாது. ஏன்னா பகவான் ஆக்கி யாருனா மேடலாமா? அந்த பெரிய அதிகாரி அவன் வேண்டுவன் தான், வேண்டுவன்தான் ரொம்ப. ஆனா அவன் சொல்றது கேட்க மாட்டான். அவன் எப்படி இருக்கும்? அவன் ரொம்ப அதிகாரி வேண்டியவன். அவன் ஆனா அவன் சொன்னா கேட்க மாட்டான். எப்படி காரியம் இருக்கும்? ஆக்யா சேதி மம துரோகி பெருமாள் ஆக்கி வேதம் ஸ்ருதி ஸ்மிருதிகள்லாம் ஸ்ருதி ஸ்மிருதியில் மமைவாக்யம் பகவான் சொல்றார். நேரம் வந்து வந்துட்டு சொல்ல முடியுமா? நேரம் வந்து பேச முடியுமா? வேதத்தின் மூலமா பேசுறேன் அது சொல்றதுக்கு, ஸ்மிருதிகள் மூலமா பேசுறேன் அது சொல்றதுக்கு. அதெல்லாம் என் கட்டளை. நீ என்ன கட்டளை இல்லை எனக்கு கேட்கறியே? ஸ்ருதி ஸ்மிருதி மம யோகாக்யம். அதனால அக்ஞா சேதி மம துரோகின்னு அது அதை மீறக்கூடாது. எஸ்தா உள்ளங்கி வர்றது மீற என்ன ஆக்யா சேதி சுவாமி நான் ஒரு புக்தர், வேற யாரும் கேட்க மாட்டேன். நீ தான் தியானம் பண்றேன். ஆனா நீ சொல்ற வேற, நீ சொல்ற வேற எதுவும் கேட்க மாட்டேன்னா பெருமாள் கோபம் வராதா? பெருமாளுக்கு ரொம்ப கோபம் வந்தது. என் பக்தன் தான் நீ, நான் சொல்ல கேட்க மாட்டேன். துரோகி நீ ஆக்யா சேதி மம துரோகி மத் பக்தோ என் வைஷ்ணவா. நீ விஷ்ணு பக்தன் தான், ஆனா வைஷ்ணவன் இல்லை. எப்படி அழகாசல வரணும்? விஷ்ணு பக்தன் வைஷ்ணவன் வித்தியாச பாருங்க. பகவான் நீ எனக்கு ரொம்ப வேண்டியவன் விஷ்ணு பக்தன். ஆனா விஷ்ணு பக்தன் தான் வைஷ்ணவன் இல்லைன்ட்டு. நீ விஷ்ணு பக்தராக இருந்து வேத சுதேஷ் வழிகளை சொல்றதையும் அழுத்தீச்சியனா நீ வைஷ்ணவன். வைஷ்ணவன் எனக்கு பிடிக்கும். நீ விஷ்ணு பக்தவன் மட்டும் இருந்தால் துரோகிணி. ஆக்யாச்சேரி மம துரோகி அத்பக்தோட வைஷ்ணவா சொல்லி புதவாக பிரதிஜிதாபடி அஷ்டாங்க யோகத்துக்கு வேண்டியதான் முடியாது. பயந்து எத்தனை பிரபத்திக்கு வரான். ஆனா புடம் போட மாதிரி இது பிரபத்திக்கு வேண்டிய அங்கங்கள்லாம் அழைச்சிக்கிறான். புடவாக பிரபிதாக அப்படி நமந்தா சரணாகி வந்தான். நமன் தத்வாம் நாராயண திகழ்கூடத்தை கூப்பிட்டு நிர்பத்வது துரோகா. அது ஆச்சாரியா மூலமா நான் பண்றேன். உள்ளஞ்சாட்டெல்லாம் நீ நீர் அழைச்சி என்ன நல்லபடியா பண்றேன். நிர்பத்வம் துரோகா பிரதிகூலத்த விமுகால ஆச்சாரியால எப்படி வேண்டாம் செய்யவே மாட்டான். பிரதிகூல விமுகர்கள் அதனால எத்த உபதமதே சித்தம். அதனால பகவான் சொல்றார் முதல்ல சித்தத்தை அடக்கணும் அடிக்கிறேன். வீட்டில் பகவான் சொல்றது எத்த உபதமதே சித்தம் விருத்தம் யோக சேவையா. எப்படி மனதை அடக்கிறது? யோகா மனிதன் அடக்கிறது. அதனால சித்தவத்தி நிரோதகான் பதஞ்சலி பதஞ்சலி சொல்றார். சித்தவத்தியை அடக்கிதான் பதஞ்சலின்னு யோகிதாசன் சொல்றார். அதெல்லாம் பண்ண முடியுதேன்னு தப்பு பண்றோம். கொடுக்கிறார் அவனுக்கு போராளியாளர் கொடுக்குற பாபர் போராளியாளர் அடுக்குவார். அதே பாவம் பண்றாங்க பிரபஞ்சு முள்ளால் குத்துவாராம். எதுவான தண்டம் கொடுப்பார். ராஜபுத்திர அபராதவத்துன்னு ராஜாவுடைய பிள்ளை இருக்கான், தப்பு பண்றான், சித்திரிக்க பார்க்கான். எல்லாரையும் ஜெயில போடுறான், இவனையும் ஜெயில போடுறான். ராஜா தன் பிள்ளை ஆயுள் தண்டம் கொடுத்தான். மற்றவாறு ஆயுள் தண்டனை இவனுக்கு கொடுக்க மாட்டான். அவன் ஏன்னா நாளைக்கு பட்டாபு செய்வன் வந்து ராஜாவை வரணே. இருந்தாலும் ஜனங்களுக்கு ஒருத்தன் இவனுக்கும் தண்டனை தரான். ஜெயில அழகிறான், இவன் தண்டனை தரான். ராஜபுத்திர ராஜா தன் பிள்ளைக்கு எப்படி பண்ணாலும் பிரபஞ்சனுக்கு பகவான் கொடுத்து மோசம் அப்படின்னு குணத்தை விடாம பெருமாள் ஞாபகப்படுத்துறார். பிரபதி
முதல்ல ஆதரவு கிடைந்தான்
நம்ம தெற்கு பகுதியாளர்களுக்கு வரவேற்க மரியாதை பண்ணுவான். தாட்சியா தாட்சிணாத்தியாக ஆரம்ப ஜோராக இந்த தென்னிந்தியர்கள் ஆரம்பம் விட்டுவான், கட்டேரி போவான், பிரியாசம் பண்ணுவான். அப்படி ஆரம்பித்தான் இருக்கிறதுக்கு போறதுக்கு பெருமாள் ஏவா நீ தேவத்து நீ சாவியாரு தெய்வராயிரு ஏனையோ உயோர் மத்திய ரெண்டு என்ன நிக்கிறது தெய்வா நீ தேர ரெண்டு தேனது நெருத்திர கிருஷ்ணா அப்படின்னு ஏவரா அது பண்ணாத சேனையோகோ உபயோகம் மத்திய ரதம் சாத்த மே நட்சத்திரம் அப்படி அவரே செய்யறான். நிலத்தமாக தேசியவர் செஞ்சவர் செந்தை கொண்டு தீவிரார தூதனாய் தேர் ஓர்ந்து தேசியிருந்த செல்வநாயகா செஞ்சவர் அழகாக ஸ்தோத்திரம் பண்றார், பெருமாளையே தியானம் பண்றார். அப்படிப்பட்ட அன்பர்கள் பக்தர்கள் சிந்தை கொண்டு அவருடைய பெருமாளையே பக்தியர் எப்போ சிந்த வேண்டியதாலே அவதான் பக்தர். அது மாதிரி அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய பக்தன் தான். பஞ்ச பாண்டவரும் பெருமாளை ரொம்ப பக்தர், பக்தா இருந்தாலும் பக்தர் தான். நீ தூது போனா மெசஞ்சரா போனா பெருமாள் யாரா ஒரு பெரிய அதிகாரியே சரி சிவன் போயிட்டு வர சொல்லுவானா பகவான் செய்தான். பஞ்ச பாண்டவராக தூது போனான் பாண்டவ தூதன் நீதிராத தூதனாய் மந்திரம் ரொம்ப அழியாக்கு என்னை ஆட்படுத்த விமதன்னர் பகவான் எப்ப சுத்தனான் தெரியுமா பக்தாளுக்கும் பக்தா என வச்சு ஆனா நீ விமதன் சொன்னியாக்கிறான் லோகம் ஊர் உன்னுடைய பக்தர்களுக்கோசம் மன்னவரும் விரும்பும் வெறுப்புன்னு சொல்லி பக்தர்களுக்கோசம் இங்கே திருவேங்கட முடிச்சுடன் செல்வநாயகர் விளக்கினாலே வாங்க குடுத்தரணியை தட்டி சொல்றேன் ஒத்து தரவர் வந்துட்டு கேட்கிறார். இங்க பிராட்டி தங்கத்தை தயாதேவி இருக்கா தயாதேவி சொல்றார் பெருமாள் எப்படி பிராட்டி எப்படி அவருடைய தோஷத்தை காமிக்க மாட்டார் பிராட்டி. இது நாபராத்திரி அந்த சாஸ்திரத்தை அனுமான் கிட்ட சொல்றார் சீதை எல்லாம் சீதை அதோ வந்து தொந்தரவு பண்ணவர்கள் கோபமா ஒரு அனுமான இதெல்லாம் கௌரவம் பண்ணிடுற அப்படி அவசரப்படி செய்யாத வேணும் அதான் தப்பு பண்ணத மகிழ்ச்சியன் நாபராத்திரி பிராட்டியுடைய சித்தாந்தம் அப்பப்போ பெருமாள் ஞாபகம் அபராதம் பண்ணாலும் தண்டிக்கிறாரு அந்த அபராதம் பண்ணா அவர் யார் தோஷம் இல்லாத லோகத்துல அப்படின்னு சொல்றாரு சொல்றார். இவன் ரெண்டு பேரும் யாரு சிபாரிசு பண்றா அநேகமா பிராட்டி தான் சிபாரிசு பண்ணுவான். அப்போ பிராட்டி பாருக்கா எல்லாம் பண்றாரு பெருமாள் நம்பளுக்கு நம்மளே காமிச்சு கொடுத்து அவர் ஏற்றுக்கிறாராம் பார்க்கலாம் நடிக்கிறார் பெரியார் அவருடைய உத்வேகம் தன்னடியார் திறத்தகத்து தாம் அறியாராயிலும் இது குறைக்கு மேல் என்னடியார் அது செய்தார் செய்தாரே நன்றி செய்தார் என்னுடைய வீடற்காய் நோக்கி மலர்க்கண் வைக்க என்னுடைய திருவிழங்கள் கன்று ஆளாவும் மற்றவருக்கு ஆளாவை பெரியார்கள் எனவும் தன்னடியார் திறத்தகத்து தாமரையாராயிலும் பகவான் பக்தன் பகவான் பக்தவர்கள்தான் அவரை பத்தி தப்பு சொல்வாரா இருந்தாலும் ஒரு சமயம் தப்பு பண்றாம பெருமாள் கிட்ட பிராட்டி தன்னடியா திறத்து தாமதியாராகிறோம் அவள் எங்க இருக்கா எப்படிப்பட்டவள் பத்மாசனி பத்மோன் பவாம் பத்மமுகி தாமதிலே எல்லாம் இருக்கவர்கள் எப்படி இருப்பார் முருகா தானே இருப்பார் அவருக்கு முருக சுவாவம் உண்டு வேற என்ன தெரியும் அனுத்திரமை அவருக்கு அனுத்திரம் பண்ணுவது தெரியாது செய்தார் அவர் சொல்ற அவரே பெருமாளே பக்தன் இருக்கானே தப்பு பண்றான் பிராட்டி சொல்லுவாரா பெரியார் சொல்றார். இப்படி ஒரு சமயம் சொன்னார் பெருமாள் என்ன சொல்ற நீ என்ன சொல்ற அங்கே என்ன சொல்லியே என் பக்தன் அவன் தப்பே செய்ய மாட்டான் கிறிஸ்து பக்தன் தப்பு செய்ய மாட்டான் என் அடியார் அடி செய்யா நீ சொல்ற சமாதிரி அது இந்த பாவத்தை கூட பண்றான் என் வாயால் நல்லதான நீ உனக்கு புரியல பாவம் இல்லை அவன் ஏதோ நல்லதான் இருப்பார் அதே மாதிரி பண்ணா வீசம் வந்தான்
ராவண பக்கத்தையும் அவனால் சேர்க்கக்கூடாது. என்ன தொடர்கள் சேர்க்கக்கூடாது பக்கம் அனுமார் மட்டும் அவன் நல்லவன் சேவன் சொல்லல நல்லவன் நான் பார்த்துருக்கேன்னு சொல்லி நீங்க சொல்றதுதான் இருக்கிறோம். எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கு எனக்கு முடியாது அவனை கேட்டுக்கிறேன் வந்த விதத்தை பார்ப்பேன் எனக்கு உண்டு ராமனோடு ராமன் பத்தி என்ன சொல்றேன் வால்மீகி அபகாரம் அபகாரம் பண்ணா நன்றி மாட்டாவா இது பண்ணாமதியா பண்ணாமதா சிறுவர் நன்றிவா நேற்று இப்படி பண்ணி அப்படி பண்ணி அப்படிலாம் நன்றி மாட்டான். அபகாரம் பண்ணவாளி சதம் அப்படி நூத்துக்கு வந்து அபகாரம் பண்ணுவா அதெல்லாம் நன்றி மாட்டான். ராமன் ஆத்மவத்தை அதனால கொஞ்ச நாள் குறிச்சி கிருதே நைக்கிறேன் கொஞ்சம் உபகாரம் பண்ணா அவன் நினைவா அப்படி பண்ணிய பண்ணி எல்லாரும் விழுவான் விழுவோம் இதெல்லாம் விவேகம் சேர்த்து வேண்டும். தோஷம் தோஷமா இருந்தவர்கள் அவங்கிட்ட தோஷத்தை பார்க்க மாட்டேன் அவனை சேர்க்காத உற்சாக மகா பாவம் தெளிவாரெல்லாம் ஒதுக்க மாட்டார். அவனோடு சேர்றேன்னு வந்துட்டானே அந்த பாவத்தை பார்க்கிறான் மித்திர பாவேகன் சம்பிரம் இங்க வந்துட்டான் அவன் உருவான் நானே கேட்க மாட்டான் அப்படி இருக்கவன் விதார்த்தியுடைய ஒரு சித்தாந்தத்தையும் மாற்றி பெரியார் மாற்றினார்த்தி சித்தாந்தம் அடையதும் அச்சம் அபயம் தீன் ஆண்டார் திருப்ப அவையம் பானா தண்ணியில் சொன்னான் நீராதங்கத்தனபதி வைத்து கிடந்த மரவாழ்வான் அப்பெண்ணை மேல் வைத்து கிடந்த மரவாழ்வாவனை ஆண்டான் சொல்றார். நான் அவனை பாட வந்திருக்கேன் உங்ககிட்ட பக்தியா இருக்கேன் என்னை விட்டு நீ நப்பெண்ணிட்டே அனுபவிக்கலையே நீரா தொங்க ஸ்தனபர அப்படி நீர நப்பெண்ணுடைய தொகை மேல இருக்கேன் அப்படியே தூங்கிட்டேன் அதனால அவனை எழுப்புறேன் ஆண்டாள் திருப்பாரு அதனாலே அத்தியமுகம் சொல்றது நீ கைதான் நீ எனக்கு பதவியாகும் நாங்கள் சேர்த்து உங்களுக்கு பரவாயில்ல பக்தாவுக்கு நீ பக்த பரவாயில்லையே உதவி பண்றார் அவன் யாரையும் அடங்காதவன் அவன் பரதந்திரன் ஆகிறான் பக்தன் விஷயத்துல அப்படின்றது அதையும் தயாதேவி பிராட்டி விஷயங்கள்ல தயாதேவி தேசம் அவர்களின் பண்ற பாபங்களையோ தோஷங்களையோ பார்க்க வேண்டாம். ராமனை வாக்கியம் பாராட்சியம் தயாதேவி கடுமையாயிடுவான் உனக்கு பரதந்தன் ஆயிடுறான் சர்வேஸ்வரன் அனன்யாதேனா இருந்தா கூட அனன்யாதிபதி சொல்லுவோம் அவன் யாரும் அடக்க முடியாது அவன் உங்ககிட்ட அடங்கிடுவான் எங்களை பிரசையதி என்ன பண்ற காப்பாற்றணும் உபன்யாசம் நீங்கள் அந்த பக்கம் பார்த்துருங்க.